ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் நம்ம டிஃபன் என்ன செய்கிறது நிறைய பேர் வந்து நிறைய நேரம் யோசிச்சுட்டே இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃபன் ஐட்டம் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன், செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. அரிசி உப்புமா, அது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து அரிசி, நம்மளுடைய நார்மல் சாப்பாடு அரிசி இருக்குல்ல, அதுவும் எடுத்துக்கலாம், பச்சரிசியும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடையில் வந்து இந்த மாதிரி நொய் அரிசியே கிடைக்குது. இப்படி கிடைக்காதவங்க என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டு அரிசியே எடுத்துகிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் விட்டுட்டு எடுத்திங்கன்னா, இந்த மாதிரி அரிசியெல்லாம் ஒன்றும் பாதியமாக வந்து உடஞ்சிரும். அதுக்கப்புறம் லைட்டாக அதில் மாவு மாதிரி வரும், அதை லைட்டாக நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெரிய சைஸ் வெங்காயம்னா 1 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய காரத்துக்கு ஏற்றாப்பில் பச்சை மிளகாய், இதில் வேறு எதுவுமே வந்து காரத்துக்கு இல்லை. ஸோ நாங்கள் வந்து 3 மிளகாய் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கு பிறகு கடுகு உளுத்த பருப்பு போட்டு பொரியணும். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது அரிசியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணுங்கள், லைட்டாக வறுபடுற மாதிரி. அப்போ தான் வந்து நல்லா அரிசி உப்புமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம எண்ணெயில் அந்த மாதிரி வதக்கி விட்டால் போதும் அரிசியை. இப்போ வந்து நான் 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம. இப்போ நான் 2 கப்னால 5 கப் வந்து தண்ணி சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக டேஸ்ட் பாருங்கள். தண்ணி கொஞ்சம் வந்து உப்பாக இருக்கணும், அப்படின்னா நம்மளுடைய உப்புமாவில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கும். உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை வந்து மூடிட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய அரிசி உப்புமா வந்து ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கு பிறகு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இது நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ பிளேட்டில் எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்பவுமே ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிட்டே இருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். ஒரு பொங்கல் அதே மாதிரி நம்ம எப்பவுமே செய்வோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்து நம்ம ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.